ஸோ கைஸ் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே உண்மையாக படித்த ஒர்த்தா, நீங்கள் என்ன மாதிரி வந்து சேலரிஸ் கிடைக்கும், இந்த மாதிரி வந்து அத்தனை டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாரத் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, சேலையூரில் தான் இருக்குது. அண்ட் ஒரு 315 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் கூட சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அந்த ரோட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துல வந்து இவங்க கேம்பஸ் தான் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு எப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேம்பஸ், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் இங்கே படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய பாஸ்ட் இயர் ரிவ்யூஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அண்ட் சிக்ஷா ரேட்டிங் வந்து உங்களை வந்து 3.9 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நல்ல ஒரு நம்பர் தான், இந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் இவங்களும் எப்படின்னா வந்து இவங்களோட காலேஜஸ் வந்து இது ஒரு காலேஜ் அப்படிங்கிறது கிடையாது, இவங்க நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அதுவும் இவங்களோட சேம் தான். ஸோ நிறைய காலேஜஸ், நிறைய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக நீங்கள் வந்து உள்ளே போகும்போது என்ன மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 25 lakh, லோவஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 5 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸோட ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக வந்து இட் டிஃபர்ஸ். அண்ட் இதே தானே உங்களை வந்து 70% பீப்புள் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. 30% எப்படின்னா ஆப்வியஸாக வந்து எப்படின்னா அரியர் இருந்தால் கண்டிப்பாக கேம்பஸில் பிளேஸ் ஆக முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ லாஸ்ட் செமஸ்டருக்குள்ளே அத்தனையும் வந்து கிளியர் பண்ணுங்க. சரி, இப்போ ஓகே நான் இங்கே வந்து இப்போ நான் வந்து தங்குறேன் அப்படின்னா நான் வந்து ஹாஸ்டெல்லாம் தங்க முடியும், நான் வெளியூர்லேருந்து வரேன் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்குது. அங்கே படிச்சுட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி எப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு டைம் ஒதுக்குறாங்க, அதே மாதிரி உள்ளே வந்து வைஃபை இருக்குது, ஜிம் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் உள்ளே வந்து எப்படின்னா 196+ கோர்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி பிக் கோர்ஸ்ன்னு தான் சொன்னோம், ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் லிஸ்ட் தான். அண்ட் உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து எடுத்து படிங்க. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா சும்மா வந்து போகணும் வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு உண்மையாக வந்து இந்த யூனிவர்சிட்டி போங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பனா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடுங்க. அண்ட் அதே மாதிரி தான் எந்த ஒரு கோர்ஸுமே சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு எதோ ஒன்று எனக்கு வந்து இந்த இவ்வளோ இந்த கோர்ஸ் படித்தா தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக படிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக அந்த கோர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓவராலாக ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த யூனிவர்சிட்டியில் நான் போய் ஜாயின் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பர்சனலாக வந்து எப்படின்னா ஒரு 4-5 times நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கேம்பஸ் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உள்ளெல்லாம் வந்து சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து உண்மையாக உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சுனா நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். பட் என்னோட ஆப்ஷன், நான் வந்து எப்படின்னா ஒரு 5-6 காலேஜஸ் வந்து நான் வந்து ஆப்ஷனில் வச்சு தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதோட பெட்டரான காலேஜஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இதோட நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் தாண்டி என்ன மேட்டர் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ரேண்டமாக வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கூட போய் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் நல்ல வந்துட்டு ஒரு சூப்பராக வந்து ஒரு வேல்யூபலாக ஒரு பர்சன் கூட போய் படிக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னோட லைஃப்பில் நான் வந்து ஃபேஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பட் ஓவரளவு நீங்கள் வந்து போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ ஓரளவு அந்த வீடியோ சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.